இன்றைய வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 12:2. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கிய தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. மனிதர்கள் அல்ல நம்மை ஆசீர்வதிப்பது, தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்தை படைத்த கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு இந்த வசனத்தை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஆசீர்வாதத்துக்குரியவன் ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் என்ன செய்தான்? தேவன் அழைத்த உடனே கீழ்ப்படிந்தான். தேவனுடைய பிரமாணங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாகி உண்டு. God bless you.